வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து நின்றால் கூட 60 இடங்களில் வெற்றி பெறும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு வளர்ந்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் கேடி ராகவன் பேட்டி. பிரதமர் நரேந்திர மோடியின் 70 பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை தொடர்ந்து தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை பகுதியில் மாற்றுத் திறனாளிகளுக்கு 3 சக்கர மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் தலைவர் கேடி ராகவன் அவர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு 3 சக்கர மிதிவண்டி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கேடி ராகவன் அவர்கள் கூறியதாவது, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் சிலர் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்றப்பட்ட கொடிக்கம்பங்களை காவல்துறையினர் அகற்றியுள்ளனர். தமிழகத்தில் அதிமுக திமுக கொடி கம்பங்கள் பறந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கொடி ஏற்றினால் மட்டும் அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டு ஜனநாயகத்திற்கு விரோதமானது. பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சிலர் போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளால் பாரத ஜனதா கட்சி தொண்டர்கள் துவண்டி விட மாட்டார்கள். இது எங்கள் வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். தேசிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி மீண்டும் அதிக இடங்களை கைப்பற்றி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். திமுக மற்றும் நடிகர் சூர்யா அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2013 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இந்தியாவில் முதன் முதலில் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தபோது ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே எழுத முடியும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்தந்த மாநில மொழிகளிலும் தேர்வு எழுத வழிவகை செய்தது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். திமுக கூட்டணி கட்சிகள் நீட்டுக்கு எதிராக போராடுவது தனியார் மருத்துவக் கல்லி முதலாளிக்காகத்தான், ஏழை மாணவர்களின் நலனுக்காக அல்ல. தமிழகத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றால் கூட 60 இடங்களில் வெற்றி பெறும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு வளர்ந்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 70 பிறந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வாரம் சேவை வாரமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே பீர்க்கங்கரணில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இப்பொழுது நடைபெற்றது. பாரத பிரதமர் அவர்கள் சிறு வயது முதல் ஆர்எஸ்எஸில் இணைந்து பின்பு பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பேற்று 13 காலம் குஜராத்திலே முதலமைச்சராக மிகச்சிறப்பாக எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கடந்த 6 காலமாக இந்தியாவை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் நீடூழி வாழ்ந்து பாரதம் உலகின் குருவாக உயர்த்திட இவருடைய தலைமையிலே பாரதம் பொருளாதார ரீதியிலே உலகத்திலே வல்லரசு நாடாக வளர்ந்திட, கல்வியிலே உலகத்திலே வல்லரசு நாடாக வளர்ந்திட நாங்கள் வணங்குகின்ற சர்வ வல்லமை படைத்த இறைவனை வேண்டி இதுபோன்ற நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக தான் வந்தேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் கேளுங்க. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது என்பதை பொறுக்க முடியாமல் கூட பல அரசியல் கட்சிகள் பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறாங்க. ஒன்று, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை கூட ஏற்ற விடுவதில்லை. நேற்றைய தினம் கூட சென்னையில் எங்களுடைய மாநில தலைவர் ஏற்றின கொடியை அகற்றிருக்கிறாங்க.
ஒரு கொடிய ஏத்தினது குற்றம் என்று சொல்லி அதை அகற்றுவது அதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துகின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. திருப்பத்தூர் பகுதிகளில், வேலூர் பகுதிகளில், திருவண்ணாமலை பகுதிகளில் கூட நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதற்கு காவல்துறை அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசாங்கத்திற்கு இதை நான் கேட்டுக்கொள்கின்றேன், காவல்துறையிட்ட சொல்லுங்க, ஜனநாயகத்தில் இது ஒரு அங்கம். தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளெல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளெல்லாம் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்று நிகழ்ச்சிகளுக்கு பிரச்சனை, கொடியேற்றினா அவங்க பேரில் கேஸ் போடுவேன் என்று சொல்லுவதும், நிகழ்ச்சிகள் நடத்தினா அவங்க பேரில் வழக்குகள் போடுவேங்க என்று சொல்லுவதும் ஜனநாயக விரோதமானது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பிலே தான் வளர்ந்த கட்சி, எதிர்ப்பிலே தான் இன்றைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்து நாடு முழுவதும் பல மாநிலங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். பாரத நாட்டில் மிக பெரும்பான்மை எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை ஆறு நிகழ்ச்சிகளை பொறுக்க முடியாமல் இதுபோன்ற வழக்குகளை போடுவதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக துவண்டு விட மாட்டாங்க. இது எங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்தும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும், அதிகமான இடங்களில் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். நடிகர் திரு சூர்யா மாத்திரமில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீட்டு தேர்வு 2010 யூபி அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கும் பொழுது அது இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் நீட் தேர்வு 2013 நடந்தது, அப்போல்லாம் பிஜேபி ஆட்சி கிடையாது. அன்றைக்கு தேர்வு நடக்கும்னு சொன்னால் ஆங்கிலத்திலும் இந்தியில் மாத்திரம்தான் எழுத முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழ் உட்பட ரீஜனல் லாங்குவேஜஸ், மாநில மொழிகள்லையும் எழுதலாம் நீட் தேர்வுன்னு கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம். இப்போ நடந்த நீட் தேர்வை ஒத்தி வைக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் நீட் தேர்வு நடந்தது உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி, தீர்ப்பின்படி. உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு நடத்தணும்னு சொல்லும் பொழுது அதே நேரத்தில் கோவிட் கொரோனாவினுடைய அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் நாம் வந்து கடைபிடிக்கணும், அந்த விதிமுறைகள் கடைபிடிக்கணும், எஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபிஸ் அதை நாம் கடைபிடிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வாட்டி 1500 அடிஷ்னல் சென்டர்ஸ், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூமில் 24 மாணவர்கள் எழுதலான்னு சொன்னால் இந்த வாட்டி 12 மாணவர்கள் எழுதலான்னு சொல்லியிருந்தோம், 12 மாணவர்கள் தான் அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போல் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் யாருக்காவது வெப்பம் இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு ஐசோலேஷன் வார்டு தனியாக ஏற்பாடு பண்ணி அவங்களும் எக்ஸாம் எழுதணும்னு அலோவ் பண்ணோம். அவங்கள வீட்டை விட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு வரக்கூடாது, எழுதாதீங்கன்னு சொல்லலை. சானிடைசர், கை உரைகள் இதெல்லாம் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த பாதுகாப்பாக உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மிகவும் பாதுகாப்பாக இந்த முறை நீட் தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, 97% இந்த முறை மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. பரீட்சை எழுதி வெளியில் வந்த மாணவர்கள்லாம் நீங்களாமே கேட்டீங்க, பத்திரிகையாளர் கேட்டீங்க, கேள்வி எப்படி இருந்ததுன்னு சொல்லும்பொழுது எல்லாருமே ஈஸியாக இருந்தது தான் சொன்னாங்க. சில பேர் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக பொதுவாகவே இந்த நீட் தேர்வு ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னு தான் மாணவர்கள் சொன்னாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சிகளும் அரசியல் செய்கிறார்கள், அதுவும் கூட நீட்டு தேர்வு வந்தால் அதுக்கு முன்னாள் 2 ஆர்ப்பாட்டம், அது முடிஞ்ச உடனே 2 ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் நீட்டை மறந்துடுவாங்க. இப்போ அடுத்த வருஷம் ஆரம்பிப்பாங்க பாருங்கள், நீட் தேர்வு வரும்பொழுது 2 முன்னாடி ஆரம்பிப்பாங்க. இவர்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதத்திலையும் மாணவர்கள் முன்னேறிவிடக்கூடாது என்ற ஒரு கங்கணம் கட்டி வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. சாமானிய மக்கள், ஏழை மக்கள் நீட் தேர்வில், சாதாரண ஏழை மாணவன் இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிக்க முடியுது, சீட்டு கிடைக்குது. 1 கோடி ரூபாங்க முன்னெல்லாம், நான் குற்றம் சாட்டுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை, நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுவதே தனியார் மருத்துவ கல்லூரி
ஓனர்ஸ் பாருங்க முதலாளிகள் அவர்களுக்கு ஆதரவாக தான் நீங்க போராடி கொண்டிருக்கீங்களே தவிர தமிழக மாணவர்களுக்காக போராடல தமிழக மாணவர்களுக்கு நல்லது நடந்து விட கூடாது என்று திமுக தெளிவா அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீட்ட பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறது நாங்கள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ சீட் அதில் போட்டியிடுவோம் அதெல்லாம் தேர்தல் வரும்பொழுது எங்களுடைய குழு ஒன்று மாநில தலைவர் நியமிப்பாங்க அந்த குழு கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசி முடிவு பண்ணோம் ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி தனியாக நின்னாலும் கூட 60 இடங்களை வெற்றி பெறுகின்ற அளவில் இன்றைக்கி எங்களுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கிறது எந்த 60 சீட்டுன்னு கூட நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் எந்த 60 சீட்டில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் வெல்லுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுலாம் இருக்குது அதனால் ஆனாலும் இந்த கூட்டணியோடு நாம் தொடர வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் நன்றி